வணக்கம் நண்பர்களே. மதுரையில் ஒரு கோவிலில் கூழ் காய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது ஒரு போதை ஆசாமி வந்து பார்த்திங்கன்னா தவறி அந்த காய்ச்சின்னு அந்த சூடான இருக்கக்கூடிய அந்த கூழில் விழுந்து இறந்து விட்டார். அவர் மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போனாங்க, அவர் இறந்துட்டார். ஒரு உயிரோடைய வேல்யூ என்னன்ட்டு இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியறதில்லை. அவனுடைய கருமவினை அந்த காய்ச்சின கூழில் விழுந்து சாகும் என்கின்ற ஒரு விதி இருக்குது. யாரை விட்டுருக்கு? என்னை பொறுத்த வரைக்கும் இது விபத்தெல்லாம் இல்லை, இறைவன் அவருக்கு கொடுத்த மிகச்சிறப்பான ஒரு தண்டனையாகத்தான் நான் நினைக்கிறேன். இந்த மாதிரியான நெருப்பு, சுடு தண்ணி இந்த மாதிரி இறக்குறவங்க எல்லாருமே முற்பிரிவில் செய்த அந்த கர்ம வினையுடைய பிரச்சனைகள் காரணமாகத்தான் இறப்பு ஏற்படுது. மிக கொடூரமாக துடித்துடித்து இறக்க வேண்டிய அந்த ஒரு விதி அவர்களுக்கு கொடுக்கப்படுது. இது எல்லாமே முற்பிரிவையோட விஷயங்கள் தான். யார் யாருக்கு அந்த தலையெழுத்து இருக்கோ காலதேவன் யாரையும் விட்டு வைக்கிறதில்லை.